ஆம், அதாவது தமிழ் தேசத்துடன் தம்மை இணைத்துக் கொள்வது என்பது இன்று இருக்கின்ற தலைமுறையினருக்கு இந்த தமிழ் தேசத்துடன் தம்மை இணைத்துக் கொள்வது என்பது ஓரளவுக்கு சாத்தியப்படுகின்றது அல்லது சாத்தியப்படலாம் சாத்தியப்பட்டிருக்கின்றது என்று கூறலாம். ஆனால் இந்த 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 தலைமுறையினருக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகள் எங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற தலைமுறைகள் அவர்கள் பேசுகின்ற மொழி அந்தந்த பிரதேச மொழிகளாக இருக்கின்றன அந்தந்த நாடுகளினுடைய மொழிகளாக இருக்கின்றன அவர்களுடைய கலாச்சாரம் அந்தந்த பிரதேசத்தினுடைய அந்த நாடுகளினுடைய கலாச்சாரமாக இருக்கின்றன ஆக அவர்கள் தங்களை தாங்கள் பிறந்தது இலங்கையில் அல்லது தமிழ் பகுதிகளில் தமிழ் தாயத்துடைய பெயர்களை கொண்டிருந்தாலும் கூட அடுத்து வருகின்ற தலைமுறைகள் எல்லாருமே தங்களுடைய பொது தேசிய அடையாளமாக எவ்வாறு தேசத்துடன் நினைக்க போறார்கள் ஏனென்றால் இந்த இந்த தலைமுறையினருக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைகள் எல்லாமே இப்பொழுதே அந்த நாடுகளிலே இருக்கின்ற தங்களுடைய உறவுகளோடு பேசுவதோ அல்லது உறவு கொண்டாடுவதோ அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை அறிவதோ அல்லது இங்கிருக்கின்ற சிலர் கூட அதாவது இங்கு இந்த நாடுகளிலே பிறந்திருக்கிறவர்கள் ஆயுத போராட்டம் அல்லது இரத்தக்கலரை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் என்று கூறினால் அவர்கள் கூறுகிறார்கள் இது டெரரிசம் என்று கூறுகிறார்கள் ஆங்கிலத்திலேயே கூறுகிறார்கள் தாங்கள் படிக்கின்ற மொழியிலேயே இது வன்முறை என்று கூறுகின்றார்கள் இது என்னென்று நீங்கள் எல்லாம் அங்கீகரிக்கிறீர்கள் என்று கூட சில சிறுவர்கள் கேட்கிறார்கள் அவ்வாறு தங்களுடைய அடையாளங்கள் மாறிக்கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் கூறுகின்ற அந்த தேசத்தோடு இணைகின்ற அடையாளம் சாத்தியப்படும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக நீங்கள் கடந்த வருடம் நீங்கள் எடுத்து பார்த்தா கடந்த வருடம் இனப்படுகொலை நடந்த பொழுது இந்த பெரும்பாலான அந்த புரொட்டஸ்டையும் அந்த எதிர்ப்புகளை தெரிவித்தவர்கள் இளம் சமுதாயம் தான் அது இந்தியாவை நீங்கள் இந்த படங்களை எடுத்து பார்த்தா கூட எங்கள்ட்ட இந்த புரொட்டஸ்ட் மார்ச் அதுகளில் முன்னுக்கு நிற்பவர்கள் இளம் சமுதாயம் அதாவது அது மட்டும் அங்கு மட்டும் நிற்கவில்லை அவர்கள் வந்து அந்த அந்தந்த நாட்டு ராஜதந்திரிகளுடன் அந்தந்த நாட்டு அரசியல்வாதிகளுடன் அவர்கள் தான் கூடுதலாக தொடர்பு கொண்டு அந்த பிரச்சி போர் நிறுத்தம் தேவை இனப்படுகொலை நிற்க வேண்டும் என்பதை கூடியதாக பங்கு கொண்டவர்கள் இளம் சமுதாயம் என்றுதான் நான் கருதுகின்றேன் அமெரிக்காவில் எடுத்து பார்த்தால் இங்கு புயல் என்ற ஒரு அமைப்பு இளம் சமுதாயத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பு தான் கடந்த வருடம் இந்த நாங்கள் இனப்படுகொலை நடந்த பொழுது காங்கிரஸ் என்றாலும் சரி ராஜாங்க துணைக்கழகத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் கூடிய அளவு அங்குள்ள உத்தியோகஸ்தர்களையும் அதிகாரிகளை தான் சந்தித்து இந்த போரை இந்த இனப்படுகொலையை நிற்க நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அவர்களுடைய முயற்சியை கண்டு தலைவரே 2008 மாவீரர் உரையில் தலைவரே இளம் சமுதாயத்துக்கு குளத்தில் வாழ்கின்ற இளம் சமுதாயத்துக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது என்றால் அவரது விடுதலை போராட்டத்தில் காட்டுகின்ற ஆர்வம் அப்ப என்ன அதுல பொது அடையாளமாக நான் இனத்தை பார்க்கின்றேன் நான் முதல் கூறியதுன்ற ஒரு புரட்சியாகத்தான் பார்க்கின்றேன் ஒன்று தமிழ் தேசத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது அடுத்தது ஒரு உணர்வு தோழமை ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் சொல்டாரிட்டி ஒரு அரசியல் உணர்வு தோழமை ஒன்றும் இரண்டாம் சமுதாயத்திலும் மூன்றாம் சமுதாயத்திலும் இருக்கின்றது இரண்டாம் சொல் செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன்ல இருக்கு அப்ப மொழி இல்லாம போனாலும் இந்த தேசத்துடன் தம்மையான தமிழ் தேசத்துடன் தம்மை இணைத்துக் கொள்வது அடுத்தது தமிழ் அரசியல் உணர்வு தோழமை தமிழ் பொலிட்டிக்கல் சொல்டாரிட்டி அந்த ஒரு பொது அடையாளமாக எங்களுடைய வருங்கால சந்ததியினர் தம்மை உணர்த்திக் கொள்வார்கள் என்றுதான் நாம் கருதுகின்றார் அவ்வாறு இவ்வா சொலிடாரிட்டி அடையாளம் என்று தமிழ் சொலிடாரிட்டி என்று கூறுகின்ற அந்த தோழமை அடையாளம் அல்லது நீங்கள் கூறிய அடையாளங்களை இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒத்த மாதிரியானது என்று கருதுவது தவறாகும் என்று நிற்கிறீர்களா அது அடிப்படையே தவறாக இருக்கும் என்றுதான் நாம் பார்க்கின்றேன் என்றால் ஐரோப்பிய ஒன்றியம் வந்து கூட ஒரு நேஷன் ஸ்டேட் நேஷன் ஸ்டேட் என்ற ஒரு கூட்டமைப்பு அதுல வந்து அங்க யூரோப்பியன் பார்லிமெண்ட் இருந்தாலும் அந்த அதிகாரம் உள்ள அமைப்பு வந்து நேஷன் ஸ்டேட் உள்ள அந்த அமைப்பு அதாவது ஒன்னு நாடுகளும் அதை அரசுகளின் ஆனா இப்ப நாங்க செய்வது அது இல்ல அந்த நேஷன் ஸ்டேட் அது இல்ல நாங்க டிரான்ஸ் நேஷனலாக நாங்கள் கொண்டு போறோம் அப்ப அதுவும் அதோடு ஐரோப்பிய ஒன்றியத்திலும் பார்க்க நாங்கள் கொண்டு கொண்ட இந்த அரசியல் முன்னெடுப்பு கூடிய ஒரு ஜனநாயகமயமானது என்றுதான் நான் கருதுகின்றேன் என்றால் இங்கு வந்து இப்ப ஐரோப்பிய யூனியத்தில முக்கியமான முடிவுகளை எடுப்பது அந்தந்த நாடுகளால் நியமிக்கப்படும் பிரதிநிதிகள் ஆனால் இங்க வந்து நாங்கள் இப்ப டிரான்ஸ்லேஷன் முக்கியமான முடிவு எடுக்க போறது எங்களுடைய இடையில மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அப்ப ஒரு நேரடியான மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஜனநாயகத்துக்கு அளவுகளை வைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய நாடு கடந்த அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் பார்க்க கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பு என்றுதான் நான் கருதுகின்றேன்
அதாவது நீங்கள் கூறியதிலிருந்து மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிகள் ஊடாக அந்த பிரதிகளால் எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் அடிப்படையில் இந்த நாடு கடந்த அரசு ஒன்று இயங்கப் போவதாக நீங்கள் வந்த அதாவது உங்களுடைய ஆரம்பம் முதல் இன்று வரை நீங்கள் தமிழ் தேசியத்தையும் அல்லது விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமிழ் தேசிய தலைவராகவும் இன்று வரைக்கும் நீங்கள் ஏற்றுக் கொள்கிறீர்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு மானசீகமாக அதை உள்வாங்கிக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இதனுடைய நாடு கடந்த அரசனுடைய தமிழில் அரசனுடைய இணைப்பாளராகவும் அதனை உருவாக்குபவர்களிலே பவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்பகர்த்தாவாகவும் இருக்கின்றீர்கள். எனவே இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற நீங்கள் இந்த பிரதிநிதிகள் ஊடாக உருவாக்கப்படுகின்ற இந்த நாடு கடந்த அரசனுடைய உயர் பீடம் தன்னுடைய ஆளுமை கட்டுப்பாடு என்பது மக்களிடம் இருக்கப் போகின்றதா அல்லது மீண்டும் அதாவது விடுதலை புலிகள் என்ற அமைப்பு அந்த பெயரில் அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கப் போகின்றதா அதாவது கூறுவார்கள் ரிமோட் கண்ட்ரோல் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கட்டுப்பாடு விடுதலை புலிகளிடம் இருந்தது என்று அரசாங்கமும் ஏனையவர்களும் கூறுவார்கள் ரிமோட் கண்ட்ரோல் அவர்களிடம் இருந்தது என்று. எனவே இந்த இந்த கட்டுப்பாடு எங்கிருக்க போகின்றது இந்த நாடு கடந்த தமிழ் இதுல அரசனுடைய கட்டுப்பாடு 20 மக்களுடைய கரங்களுக்கு தான் இருக்க போன்றது. இன்னொரு கருத்தை வலியுறுத்த விரும்புகின்றேன். இந்த கருத்தை நான் அடிக்கடி ராஜதந்திரிகளை சந்திக்கும் பொழுதும் கூறுவது மக்கள் வேறு புலிகள் வேறு அல்ல. மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள். புலிகள் மக்களிடமிருந்து உருவானது, புலியா புலிகள் வேறு கிரகத்திலிருந்து வரவில்லை. எனவே இதிலிருந்து அப்படி மக்களும் புலிகளும் என்ற ஒரு வேறுபாட்டை நான் காண விரும்புகிறேன். இது வந்து நாங்கள் எங்களுடைய ஆலோசனைக்குள்ள அறிக்கையில் நாங்கள் கூறியபடி இது மக்களிடமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மக்கள் தான் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள். பிரதிநிதிகளை தெரிவு செய்வது மட்டுமல்ல, தெரிவு செய்ய பிறகு கூட அந்த பிரதிநிதி மக்களின் அபிலாஷைகளுக்கு முரணாக நடந்தாலோ அல்லது தமிழில கோரிக்கைக்கு முரணாக நடந்தாலோ அல்லது தமிழர்களுடைய அரசியல் அடிப்படை அரசியல் கோட்பாடுகளுக்கு சொல்லாலோ செயலாலோ முரணாக நடந்தாலோ அப்படி நடப்பதாக கருதினாலே காணும், அப்படி நடப்பதென்று நிரூபிக்கவும் தேவையில்லை. அப்படி கருதினால் கூட அந்த பிரதிநிதிகளை மீள அழைக்கும் ஒரு பொறிமுறை ரிகால் மெக்கானிசம் என்று சொல்வார்கள். அமெரிக்காவில் கடந்த 9-10 வருடங்களுக்கு முன் கலிபோர்னியா கவர்னரை அப்படி மீள அழைத்தது. அப்படி அந்த மீள அழைக்கும் பொறிமுறையும் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். அப்ப இதுல வந்து நாங்கள் மக்களின் கையிலேயே அந்த கடிவாளத்தை கொடுத்திருக்கிறோம். மக்கள் தேர்தலை முடிந்தவுடன் மட்டும் மக்களுடைய பங்களிப்பு முடிய போவதில்லை. மக்கள் அதன் பின்னர் கூட மக்கள் தான் இந்த நாடு கடந்த அரசாங்கம் சரியான பாதையில் போன்றதா என்றது பார்க்க வேண்டும். ஒரு ஜனநாயகத்தை பொறுத்த மட்டும் அது அமெரிக்க ஜனநாயகமா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஜனநாயகமா இருந்தாலும் சரி, எந்த ஜனநாயகம் மக்கள் இந்த விழிப்புணர்ச்சி தான் முக்கியம். அப்ப மக்கள் விழிப்பாக தங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிவாளத்தை சரியாக பாவித்தால் இந்த நாடு கடந்த அரசாங்கம் சரியாக போகும், அவர்களும் அதனுடைய எஜமான்களாக ஏற்பார்கள். ஆம், இதிலே அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் மக்களிடமிருந்து விடுதலை புலிகள், அதாவது மக்களிடமிருந்து தான் புலிகள் உருவானார்கள், மக்கள் தான் புலிகள், புலிகள் தான் மக்கள் என்று கூறியிருந்தீர்கள். அதிலே முரண்பாடுகளும் அல்லது வாத பிரதிவாதங்களும் இருக்கின்றன. உதாரணமாக இலங்கையிலே தாயகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேர்தல்கள் ஒவ்வொரு தேர்தல்கள் நடைபெறுகின்ற பொழுது விடுதலை புலிகள் சார்பாக இருக்கின்ற அமைப்புகளுக்கு எதிராக போட்டியிடுகின்ற அமைப்புகளும் தங்களுடைய பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்கிறார்கள். அதேபோல் புலம்பெயர் சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் விடுதலை புலிகள் அல்லது விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் என்பதற்கு அப்பால் பெருமளவிலான தொகையினர் அவர்களுடைய கருத்தியலுக்கு எதிரான கருத்தினையும் கொண்டிருக்கின்றார்கள். எனவே மக்கள்தான் புலிகள், புலிகள்தான் மக்கள் என்ற கோட்பாடு உங்களுடைய தன்மைத்துவ ஜனநாயகத்திலே அல்லது புளூரலிசம் என்று சொல்லுகின்ற கோட்பாட்டுக்கும் இவ்வாறான கருத்துக்கும் இடையிலே நீங்கள் முரண்பாடை காணவில்லையா அல்லது ஒத்திகளை காண்கிறீர்களா? இதுதான் முரண்பாடு. தேசியத்தை பொறுத்த மட்டும் இல்ல, தமிழ் தேசியத்தை பொறுத்த மட்டும் இல்ல, நான் எவருக்கும் இந்த விதமான கருத்து வேறுபாடு இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனால் இது என்னத்துல கருத்து வேறுபாடுனால் அந்த தேசியத்தை என்ன மாதிரி நாங்கள் அதை எங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு சுதந்திர தமிழகத்தை எப்படி அடைய போகிறதுதான் கருத்து வேறுபாடு இருக்குது. அங்குதான் ஒரு பெண்மத்துவத்தை நான் காணுகின்றேன். அந்த பெண்மத்துவம் நல்லது என்றால், ஆரோக்கியம் நல்லது என்றால் நான் கருதுகின்றேன். ஆனால் எந்த ஒரு தமிழ்வானை எடுத்துக்கொண்டாலும் தமிழுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கும் பொழுது, சிங்கள பேரினவாதத்தால் இணைக்கப்பட்ட இனப்படுகொலையை பார்க்கும் பொழுது, குறிப்பாக கடந்த ஆண்டு நடந்த இனப்படுகொலையை நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்னப்போது தமிழ் எந்த ஒரு தமிழ் எங்களுக்குரிய தமிழ் தேசியத்தை பொறுத்த அளவில் எந்த ஒரு தமிழ் மகனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது என்றுதான் நான் கருதுகின்றேன். எனவே அதில் நாங்கள் ஒன்றுபட்டு கருத்து பெருமாள் இருக்கலாம். நாங்கள் அதுக்கு இருக்கிறவர்களையும் நாங்கள் ஒதுக்கப் போவதில்லை. என்ன பொறுத்தமட்டில் எங்களை பொறுத்தமட்டும் மக்கள் அனைவரும் அதில் ஒன்றாக நிற்கின்றார்கள். இன்னத்தில் எங்களுக்கு கருத்து பெறுவார் என்றால் அது நடைமுறை. அந்த என்ன மாதிரி அந்த
டாக்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி இருந்ததுல தன்மத்துவமான கருத்துக்கள் இருக்கு. அது வந்து ஜனநாயகத்தில் ஆரோக்கியம் கருதுங்க.